பேயின் நீதி. தனிஷா பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவளுடைய தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் அவளை ஒரு அபசகுனமா நினைச்சாங்க. அவ கொஞ்சம் பெரியவளாகும் போது எல்லாரும் அவளை திட்ட ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருந்த எல்லா வேலையும் அவ தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுடைய அப்பா நாள்புற வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்ததும் அவளுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாரு. அவரு அடிக்கடி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அடச்சே, இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க? பாவம் இந்த குழந்தைக்கு அம்மா இல்ல, அதுவும் இல்லாம கெட்ட சகனம்னு சொல்றாங்க. சீக்கிரம் இதுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணும், இல்லனா என் பிள்ளையோட வாழ்க்கையே போயிடும். ஒரு நாள் அவரு வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம தனிஷாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாரு. அவரு வீட்டை விட்டு வெளியே போன உடனே, வணக்கம் தீனாநாத், எங்க போறீங்க? இந்த தடவை சீக்கிரமா நகரத்துக்கு போறீங்க போல. அது இல்லாம தனிஷாவை எங்க கூட்டிட்டு போறீங்க? நான் தனிஷாவை ஹாஸ்டலுக்கு சேர்க்க போறேன், அங்க அவ நல்லா படிப்பான். அட, நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிராமத்தோட சம்பிரதாயத்தை நீங்க மறந்துட்டீங்க போல. இந்த கிராமத்தோட பொண்ணுங்களை யாராச்சும் படிக்க வைப்பாங்களா? பொண்ணுங்க வீட்டோட வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும். வெளியே போய் வேலை பார்க்கறது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஆம்பளை பசங்க மட்டும்தான் பண்ணணும். அப்படியெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். எப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பெண்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க? என்னோட பொண்ணு நான் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் சாதிப்பா. நீ தள்ளிப்போ. நான் ஒன்றும் இதை பற்றி சொல்லலப்பா. நீ பார்த்துக்கிட்டே இரு, இவ கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன் மூஞ்சியில் கறியை பூச போகிறான். அதுக்கப்புறம் நீ மூஞ்சியே காட்ட முடியாத மாதிரி ஆயிரும். ஆ, அப்படி ஆனாலும் கூட நான் உன்கிட்ட வரவே மாட்டேன், போ. தீனாநாத் இப்படி சொல்லிட்டு தனிஷாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாரு. தனிஷா ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருந்தது. அவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா. செல்லோ, யார் பத்தியும் யோசிக்காம நீ நல்லா படிக்கணும். நல்லா படிச்சு பெண்ணோ ஆணோ சமம் இல்லைன்னு சொல்ற எல்லா ஜனங்களோட வாயையும் நீ தான் அடிக்கணும், புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் நீ தான் மாத்தணும். நல்லா படிப்ப இல்லையா? கண்டிப்பாப்பா. தீனாநாத் தனிஷாவோட நெத்தியில முத்தம் கொடுத்து அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. நாட்களும் நகர்ந்துச்சு. தனிஷா மெதுவா அவளோட ஸ்கூலையும் முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் கிராமத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல அவளுக்கு அட்மிஷன் கிடைச்சது. இன்னைக்கு காலேஜ்ல அவளுக்கு முதல் நாள். தனிஷா இப்பதான் காலேஜ்குள்ள போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள சில பசங்க அவளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடட, முன்னா அங்க பாடுற காலேஜ்ல ஒரு நல்ல ஃபிகர் வந்திருக்கு போல. முன்னா காலேஜ்ல இருந்த குறும்புக்கார பசங்களுக்கு லீடரா இருந்தான். அவனுடைய தாத்தா ஒரு பெரிய மந்திரி. காலேஜ்ல அவனை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. யாருமே அவன் கிட்ட சண்டை போட மாட்டாங்க. அட செல்ல குட்டி, எங்க போறீங்க? பொறுத்து போறீங்க, எங்க கிட்ட பேசிட்டு போங்க. உன்கிட்ட பேசலனா எனக்கு தூக்கமே வராது. தனிஷாவுக்கு அவனுடைய பிஹேவியர் சுத்தமா பிடிக்கல. ஆனா அவ எதுவுமே சொல்லாம முன்னாடி போயிட்டா. அவ காலேஜ்ல முதல் நாள்ல எந்த கிட்டத்தும் நடக்க வேண்டாம்னு நினைச்சா. ஆனா முன்னா சும்மாவே இருக்கல, வேகமா போய் அவளுடைய கைய பிடிச்சிட்டான். விடு என் கைய. விட மாட்டே. என்ன பண்ணுவ? பிரின்சிபல் கிட்ட போய் சொல்வியா? இல்ல, அடிச்சிடுவேன். அப்ப மனிஷா கோபத்துல அவனுடைய கண்ணத்துல அரைஞ்சா. அந்த சத்தம் கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. முன்னாவோட கண்ணுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அவன் பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னான், நீ யார் அடிச்சிருக்கன்னு உனக்கு தெரியுமா? எங்க மாமா சட்டமன்ற உறுப்பினர். அப்படின்னா சிட்டில இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா? இப்ப நான் அடிச்ச மட்டும்தான், அடுத்த தடவை இப்படி பண்ண செருப்பாலேயே அடிப்பேன். இப்படி சொல்லிட்டு தனிஷா அங்கிருந்து போயிட்டா. முன்னா கோபத்துல அவளையே பாத்துக்கிட்டு இருந்தான். அப்பாட, நல்லதா போச்சுடா. அந்த முன்னாவுக்கு நல்ல பாடம் போகட்டேன், ஒருத்தி வந்திருக்க, நல்லதா போச்சு. ஆனா முன்னா ரொம்ப கெட்டு வண்டோ, இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே தீருவான். ஒரு நாள் காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருந்துச்சு. எல்லாருமே பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதுமா இருந்தாங்க. அப்போ பாத்ரூம் குள்ள இருந்து யாரோ அலறி சத்தம் கேட்டுச்சு. அங்கிருந்த எல்லாரும் உடனே ஓடி போய் பார்த்தாங்க. அப்போ அங்க நடந்ததை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அங்க பாத்ரூம்ல தனிஷாவோட பாடி இருந்துச்சு. அவளுடைய உடம்புல அங்கங்க காயங்கள் இருந்துச்சு. அவகிட்ட யாரோ தப்பா நடந்து அவளை கொன்னிருந்தாங்க. அது யார் பண்ணாங்கன்னு அங்கிருந்த எல்லாருக்கும் தெரியும். ஆனா நேர்ல வந்து சொல்ற தைரியம் யாருக்குமே இல்லை. தனிஷாவோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டாங்க. அவளுடைய அப்பா அவளுடைய உடம்ப கிராமத்துக்கு எடுத்துட்டு வந்தாரு. அவரு அவளுடைய ஈம சடங்கு செஞ்சுட்டு அழுதுகிட்டே இருந்தாரு. ஏ செல்ல மகளே, உன்னை இப்படிதான் நான் பார்க்கணுமா? யாரு உன்னை இப்படி பண்ணாங்க? ஐயோ,
என் கனவுல நாசமா போயிடுச்சு. இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே தீருவேன், என்னோட பொண்ணுக்கு நான் நியாயத்தை வாங்கி தருவேன். அட, நான் இதைத்தான் முதலியே சொன்னேன், ஆனா எங்க நீங்க கேட்கவே இல்லை. கண்டிப்பா இவதான் ஏதாச்சும் பண்ணிருப்பா. நீ எதுக்கு சும்மா அவளை ஸ்கூலு காலேஜ்னு அனுப்பி வச்ச? நான் இந்த மாதிரி கேட்டிருக்க, இவ சாகிறதுக்கு முன்னாடி காலேஜ்ல இருக்கிற பார்ட்டிக்கு போயிருந்தாளா, அங்க குடிச்சு கூத்தடிச்சுட்டு இருந்தாளா? நீங்களும் சொல்லுங்க, நம்ம கிராமத்து பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்பு தானே? தயவு செஞ்சு வாய மூடுறீங்களா? என் பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் அப்படி என்னோட பொண்ண வளர்க்கல, அவ நல்லவன்னு காட்டுறேன். நீங்க வாய மூடுங்க. அணில இருந்த தினநாத் தனிஷாவோட சாவுக்கு நியாயம் கேட்டு எல்லா இடத்துக்கும் அலைஞ்சாரு. ஆனா முன்னா ரொம்ப பணக்காரனா இருந்ததுனால அவன் எல்லாரையும் சரி கட்டிட்டான். தீனாநாத்தால இதை தாங்கிக்க முடியாம அவர் பைத்தியமா ஆயிட்டாரு. இது நடந்து ஒரு வருஷம் ஆயிருந்தது. இன்னைக்கு மறுபடியும் காலேஜ்ல ஃபங்க்ஷன், எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மறுபடியும் யாரோ அலற சத்தம் கேட்டுச்சு. ஆனா இந்த தடவை அலர்ந்தது ஒரு பொண்ணு கிடையாது, ஒரு பையன். அங்கிருந்து எல்லாரும் பாத்ரூமை நோக்கி போனாங்க. சொல்லு எல்லார்கிட்டயும், நீ ஏன் கொண்ணு எதுக்கு கொண்ணு? உன்னாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. என்னோட அப்பா எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக சுத்தி சுத்தி பைத்தியம் ஆயிட்டாரு. சொல்லுடா. நான் தான் தனிஷாவ கொன்னைக்கு என்ன அவமானம் படுத்திட்டா, அதனால்தான் அன்னைக்கு சந்தர்ப்பம் பார்த்து போன ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்னோட நண்பர் ராகவ் கூட முதல்ல தனிஷாவை ரொம்ப குடும்பப்படுத்தி அதுக்கப்புறம் அவளை கழுத்தை பிடிச்சி கொன்னுட்ட. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு தனிஷா. நீ செஞ்ச தப்பை என்னைக்கு மன்னிக்க முடியாது. இப்படி சொல்லி தனிஷா அவளுடைய நீளமான நகை இருக்கிற கையால அவங்க ரெண்டு பேரோட கழுத்தை நெரிச்சு அவங்கள அங்கேயே கொன்னுட்டா. இப்படி தனிஷா அவளை கொண்ட ரெண்டு பேரை அங்கேயே கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவ எந்த தப்பும் செய்யல அப்படின்னு நிரூபிச்சு அந்த கிராமத்துல இருந்தவங்களோட வாயை மூடிட்டா.